நம்ம மஷ்ரூம் பொரியல் செய்யலாம் மஷ்ரூம் பொரியல் செய்யறதுக்கு மஷ்ரூம் இந்த மாதிரி 4 பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது நல்லா கலவிட்டு ஒரு குக்கர்ல போட்டுட்டு இருக்கேன் கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திட்டு இருக்கேன் உப்பு போட்டுட்டு இருக்கேன் இது நல்லா mix பண்ணிடலாம் குக்கர் மூடிட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் எடுத்து இது வேக வெச்சுக்கலாம் அதுக்கு தேவையான பொருள் மிளகு பச்சை மிளகாய் இஞ்சி 2 கிராம் தேங்காய் தக்காளி கொத்தமல்லி இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு இருக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இருக்கேன் மஞ்சள் தூள் போட்டுட்டு இருக்கேன் இப்போ இது ஜார் மூடிட்டு மிக்ஸி பண்ணிக்கலாம் நைஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்க மஷ்ரூம் வெந்து போச்சு இது ஒரு கிண்ணத்துல எடுத்துட்டு இருக்கேன் அந்த மசாலாவும் இதல போட்டுட்டு இருக்கேன் ஜார் கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு இருக்கேன் இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இத தாளிக்கலாம் கேஸ் மேல கடாய் வெச்சிட்டு இருக்கேன் கடாயில எண்ணெய் போட்டுட்டு இருக்கேன் எண்ணெய் சூடான பிறகு இந்த mix பண்ணி வெச்ச மஷ்ரூமோ மசாலாவும் போட்டுட்டு இருக்கேன் இது இப்படியே வேக வெச்சுக்கலாம் பாருங்க நல்லா வெந்துட்டு இருக்குது பாருங்க தண்ணி எல்லாம் வத்தி போச்சு இப்போ தண்ணி எல்லாம் வத்தி போய் மஷ்ரூம் சப்ஜி ரெடி ஆயிருக்கு இப்போ இத சர்விங் பவுல்ல எடுத்துறலாம் பாருங்க சர்விங் பவுல்ல எடுத்துக்கிற மஷ்ரூம் பொரியல் ரெடி